2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழரால் கொண்டாடப்படும் விழா கார்த்திகை விளக்கீடு திருவிழா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கார்த்திகை திருவிழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு சங்ககால நூல்களான, மிகவும் பழமையான நூல்களான அந்த நூல்களில், களவழி நாற்பது, அகநானூறு, பரிவாடல் போன்ற நூல்களில் இதற்கான ஆதாரங்களும், நமது தமிழர்கள் கொண்டாடிய விதங்களும், பாரம்பரியம் இதில் காணப்படுகின்றது. கார்த்திகை திருவிழாவானது வீடெங்கும் விளக்கேற்றி மழைக்காலம் முடிவடைவதையும் பனிக்காலத்தையும் வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது என்பதனை சங்க பாடல் பலவும் பதிவு செய்கிறது. களவழி நாற்பது என்ற நூலிலே, நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கிலே கார் நாற்பது கார்த்திகை சாற்றில் களி விளக்கு போன்றனவே என குறிப்பிடுகிறது. அதேபோல அகநானூறு என்ற சங்ககால இலக்கியங்களில், நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநாள் விளக்கின் தகையுடையவாகி புலமெல்லாம் பூத்தன தோன்றி சில மொழி தூதோடு வந்த மழை என குறிப்பிடுகின்றது. அதுபோல சீவக சிந்தாமணி என்ற நூலிலே, குன்றீர் கார்த்திகை விளக்கிட்டன்ன கடி கமல் குவளை பயந்தார் என்ற வரிகள் விளக்குகின்றது. இதேபோல நற்றினை என்ற சங்ககால நூலில், சங்ககாலத்தில் நிகழ்ந்த கார்த்திகை விழா ஒளி விளக்கை எடுத்து காட்டுகின்றது. இந்த நற்றினை பாடலில், அதாவது, வீரை வேண்மான் வெளியன் தித்தன் முரசு முதல் கொளி ஈய மாலை விளக்கின் வெண்கோடு இயம்ப நுண்பணி அரும்ப கையற வந்த பொழுது என நட்டின 58வது பாடலில் இவைகளை நாம் அறிய முடிகின்றது. பரிபாடல், இது மிகவும் சங்ககாலத்தில் பழமையான நூல். இதில் என்ன அருமின் சேரு மகளில் இருள் நடுநாள் என்ற பாடலிலே, நக்கீரர் அருமின் விழா என்று கார்த்திகை விளக்கீடு விழாவை குறிப்பிடுகின்றார். பரிபாடலில், கார்த்திகை காதில் கனமகர குண்டலம்போல் சீர்த்து விளங்கின திருப்பூத்தல் என்ற வரிகள் அந்த பரிபாடலில், நம் சங்ககால மக்கள் இந்த கார்த்திகை விழாவினை கொண்டாடிய வகைகளை நாம் அறிய முடிகின்றது.